ஹாய் கைஸ், ஸோ ரொம்ப நாள் கழிச்சு எங்கள் ஊர் திருநெல்வேலிக்கு நான் வந்திருக்கேன். ஸோ சொந்த ஊருக்கு போகும்போது அது ஒரு தனி ஃபீலுங்க. ஸோ நம்ம ட்ரெயிலேருந்து இறங்கி நம்ம ஊர் பேரை அப்படியே போர்டில் படிச்சுட்டு உள்ளே போகும்போது அது ஒரு தனி ஃபீல். ஸோ திருநெல்வேலிக்கான ஸ்பெஷாலிட்டி நிறைய இருக்குங்க. வாங்க, திருநெல்வேலி எது எதுக்கு ஃபேமஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ திருநெல்வேலி 1790 கிழக்கு இந்தியா கம்பெனியால் திருநெல்வேலி மாவட்டம் உருவாக்கப்பட்டு பின் பிரிட்டிஷ் மகாராணி விக்டோரியாவின் நேரடி கட்டுப்பாட்டிற்குள் வந்தது. ஆற்காடு நவாபிடமிருந்து 1801 பிரிட்டிஷார் இந்த நகரை கையகப்படுத்தி திருநெல்வேலி மாவட்டம் என பெயரிட்டனர். பாளையங்கோட்டையை தலைமையிடமாக கொண்டுதான் இந்த மாவட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. பாளையக்காரர்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் நடைபெற்ற போது பாளையங்கோட்டையைத்தான் பிரிட்டிஷார் தங்களது இராணுவ தலைமையிடமாக வைத்திருந்து செயல்பட்டனர். பின் காலங்களில் திருநெல்வேலி நகரை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டதாலும், திருநெல்வேலி சீமை என நாயக்கர் நவாப் காலங்களில் அழைக்கப்பட்டதாலும் இது தொடர்ந்து திருநெல்வேலி மாவட்டம் என்ற பெயரில் அழைக்கப்பட்டலாயிற்று. 20/10/1986 முதல் திருநெல்வேலி மாவட்டம் பிரிக்கப்பட்டு தூத்துக்குடி என்ற புதிய மாவட்டம் உதயமானது. இம்மாவட்டத்தில் உள்ள திருநெல்வேலி, பாளையங்கோட்டை என்ற இரு நகரங்களும் இரட்டை நகரங்கள் என அழைக்கப்பட்டு எல்லா விதத்திலும் வேகமாக வளர்ந்தன. மாவட்டத்தின் மொத்த பொருளாதாரத்தில் விவசாயம் முக்கிய பங்கு வகிக்கிறது. மொத்த நிலப்பரப்பு 675,850 ஹெக்டேரில் பயிரிடப்பட்ட நிலப்பரப்பு 2,06,858 ஹெக்டேர் ஆகும். இது மொத்த நிலப்பரப்பில் 30.61% ஆகும். திருநெல்வேலி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகள் அமைந்துள்ளது. இந்த மாவட்டத்தின் சிறப்பாகும். இம்மலைகளிலிருந்துதான் கிழக்கு நோக்கி ஓடும் அனைத்து வற்றாத ஆறுகளும் பாய்கின்றன. மாவட்டத்தின் நதிகள் தாமிரபரணி, வைப்பார், நம்பியார் மற்றும் ஹனும நதிகள் ஆகும். தாமிரபரணி மாவட்டத்தின் முக்கிய நதியாகும். பிற நதிகளான சேர்வலாறு, மணிமுத்தாறு, ராமநதி, பச்சையாறு, சித்தாறு மற்றும் உப்போடை ஆகியவை மழையளவு கூடுதலாக இருக்கும் பருவகாலங்களில் மட்டுமே ஓடும். மாவட்டத்தில் அமைந்துள்ள பல்வேறு கால்வாய், குளங்கள் மற்றும் கிணறுகள் மூலமாக நீர்ப்பாசனம் முறையாக நடைபெற்று வருகிறது. ஸோ இந்த மாவட்டத்தில் 25 தடுத்தர மற்றும் பெரிய தொழிற்சாலைகள் உள்ளன. சிமெண்ட், பருத்தி நூல், கரும்பு, அரிசி, எண்ணெய் மற்றும் காகித தயாரித்தல் ஆகிய தொழிற்சாலைகள் மாவட்டத்தில் உள்ளன. ஸோ கிராமங்களில் கைத்தறி, செங்கல் மற்றும் கருப்பட்டி தயாரித்தல் ஆகிய தொழில்கள் சிறு தொழில்களாக நடைபெற்று வருகின்றன. இங்கு தயாரிக்கப்படும் நூல் சேலைகள் மற்றும் நூல் கைலிகள் வட இந்தியாவில் விற்கப்படுகின்றன. கரடைக்குறிச்சி அப்பளம், காரக்குறிச்சி மண்டபம் மற்றும் திருநெல்வேலி அல்வா ஆகியவை இந்த மாவட்டத்திற்கு பெருமை தேடி தரும் தொழில்கள் ஆகும். மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரத்தின் தென்காசி வட்டத்தில் உள்ள குற்றாலம் நீர்வீழ்ச்சியானது உலக புகழ் பெற்றதாகும். பாறைகள் வழியே ஓடி அருவியாக கொட்டும் குற்றால அருவியானது சிறிய நீர் திவலைகளாக உருமாறு காற்றில் கலந்து முகத்தில் தெரிப்பது சிறப்பான உணர்வாகும். பற்பல மருத்துவ குணங்கள் கொண்ட மரஞ்செடிகளுக்கிடையே பாய்ந்து வரும் குற்றால நீரில் குளிப்பது உடலுக்கும் உள்ளத்திற்கும் நன்மை உண்டாக்கும். மாவட்டத்தில் பாபநாசம் மற்றும் அகஸ்தியர் அருவி போன்றவைகளும் சிறப்பான சுற்றுலா தலங்களாகும். கலக்காடு மற்றும் முண்டதுரை வனவிலங்கு சரணாலயத்தில் புள்ளி, மான்கள், சிங்கவால், குரங்கு, யானைகள், புலிகள் ஆகியவை நிறைய காணப்படுகின்றன. ஆமாங்க, இப்படி சொல்லிகிட்டே போகலாம் திருநெல்வேலி பற்றி. ஸோ அவ்வளோ ஃபேமஸான விஷயங்கள் இருக்குது. ஆங்கிலேய காலத்துக்கு முன்னாடியே திருநெல்வேலி ரொம்ப பிரசித்தி பெற்றதுங்க. ஸோ நம்ம ஊரை பற்றி பேசும்போது நமக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகும் இல்லையா? ஸோ எழுதி வச்சு தான் பேசினா தான் சுத்த தமிழில் பேசினேன். ஸோ என்னடா இது, தமிழ் கிளாஸில் நுழைஞ்ச மாதிரி ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஸோ திருநெல்வேலி ஒரு மத நல்லிணத்துக்கும் சிறந்த ஒரு எடுத்துக்காட்டான ஊர் தாங்க இது. ஸோ இந்தியாவுக்கு எப்படி தமிழ்நாடு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்குமோ, ஸோ யூனிட்டி இன் டைவர்ஷன், ஸோ அதாவது என்ன சொல்கிறது, மத நல்லிணக்கம். ஸோ இந்த மத நல்லிணக்கம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம் இந்தியாவில், அதுவும் தமிழ்நாட்டில் சிறப்பான விஷயம். அதுவும் தமிழ்நாட்டில் திருநெல்வேலியில் எல்லா ரிலிஜியனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 என்ன சொல்கிறது, ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ஐ திங்க் நெய்பர்ஸாக இருக்கலாம், ரொம்ப சூப்பராக பழகுவாங்க. ஸோ சென்னையில் அதை எதிர்பார்க்க முடியாது. சென்னையில் கொஞ்சம் மெஷின் லைஃப் ஆகிடுச்சு, பட் திருநெல்வேலியில் அது இன்னும் மாறலை. ஸோ இப்போ கூட நாங்கள் பல சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸு அண்ட் பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாத்தையும் பார்க்கும்போது இன்னும் அப்படி பாசமாக, அவ்வளோ பாசமாக பேசினாங்க. ஸோ அதுதாங்க திருநெல்வேலி ஸ்பெஷாலிட்டியே. அண்ட் திருநெல்வேலி பார்த்தீங்கன்னா படிப்புக்கு ரொம்பவே ஃபேமஸுங்க. நான்லாம் 90s அங்கே படிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஃபஸ்ட்டு,
அண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் தான் முன்னாடிலாம் வருவாங்க. ஸோ அவ்வளோ நாலேஜபிளாக இருப்பாங்க டீச்சர்ஸ் எல்லாமே. ஸோ உங்களுக்கு அளவே தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ சிபிஎஸ்சி அது இதுன்னு நிறைய டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து ஒரு காலத்தில் சவுத் இந்தியா ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டின்னு சொல்லுவாங்க. அவ்வளோ காலேஜஸ் அவ்வளோ ஸ்கூல்ஸ் இருக்கும். ஸோ இங்கே இவங்க இங்கே தூரமாக இருந்தெல்லாம் வந்து பாளையங்கோட்டையில் வந்து படிச்சுட்டு போவாங்க. ஸோ கண்டிப்பாக 90s கிட்ட எல்லாருக்குமே திருநெல்வேலி பாளையங்கோட்டையோட அருமை வந்து தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நியூஸில் கண்டிப்பாக ஸ்டேட் ஃபஸ்ட்னா அது பாளையங்கோட்டை திருநெல்வேலி பேர் வராமல் இருக்கே இருக்காதுங்க. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு திருநெல்வேலி போகிறதுனால ஸோ பழைய நினைவுகள்லாம் வருது. ஸோ சூப்பர் ஊருங்க, எனக்கு பிறந்த வளர்ந்த ஊர் இல்லையா. சென்னைக்கு வந்து 20 இயர்ஸ் மேலே ஆயிடுச்சு, பட் ஸ்டில் ஊர் ஊர் தானேங்க. ஸோ இப்போ நான் எங்கே போயிட்டுருக்கேன்னா திருநெல்வேலி பாளையங்கோட்டையில் இருக்கிற அன்னபூர்ணா ஹோட்டல் தான் போயிட்டுருக்கேன். ஸோ அது சின்ன வயசில் சாப்பிட்ருக்கேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அது பக்கா சுத்த சைவம், பக்கா வெஜிடேரியன் ஹோட்டலுங்க. ஸோ இன்னும் அந்த குவாலிட்டி மெயின்டைன் பண்ணுறாங்களான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் அங்கே போய் முடிவு பண்ணி சாப்பிட போயிருந்தேன். ஸோ ஹோட்டலுக்கிட்ட வந்தாச்சுங்க. ஸோ திருநெல்வேலி மார்க்கெட் இந்த கார்னரில் இருக்கும் அது. ஸோ இங்கே தாங்க அது. ஸோ திருநெல்வேலி காரங்களுக்கு தெரியும். ஸோ புதுசாக போகிறீங்கன்னா திருநெல்வேலி மார்க்கெட் அங்கே பாளையங்கோட்டையில் இறங்கிட்டு அது காரணம் அன்னபூர்ணா ஹோட்டல் யார் கேட்டாலும் சொல்லுவாங்க. ஸோ உள்ளே போயாச்சு. ஆல்மோஸ்ட் நம்ம போனது ஒரு 3:30 தான். ஆனால் ரொம்ப டைம் ஆகிடுச்சு. ஸோ 3:30 ஆகிடுச்சு, மீல்ஸ் இருக்குமா டவுட்லேயே தான் போயிருந்தோம். பட் கண்டிப்பாக மீல்ஸ் இருந்துச்சுங்க. ஸோ திருநெல்வேலி காரங்களுக்கு ஸ்பெஷாலிட்டியே பார்த்தீங்கன்னா அங்கே வெல்கம் பண்ணுறது தான். ஸோ ரொம்ப அன்பாக இருப்பாங்க மக்கள் எல்லாமே அங்கே. ஸோ போய் உட்காந்தாச்சு, இலெல்லாம் போட்டாச்சு. அண்ட் ரொம்ப ஆவலாக இருந்தேன் சின்ன வயசில் சாப்பிட்ட மாதிரி அந்த டேஸ்ட் அப்படி மெயின்டைன் பண்ணுறாங்களாம் சொல்லிட்டு. ஸோ கூட்டு வச்சுட்டாங்க. ரொம்ப கலர்ஃபுல்லாக பார்க்குறதுக்கே ரொம்ப டெம்டிங்காக இருந்தது. அண்டு அப்போலாம் ஐ திங்க் பொறிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ சென்னையில் சில இடத்துல போனீங்கன்னா லேட் ஆகிடுச்சு என்ன இருக்கோ அதுதான் கொடுப்பாங்க. பட் இங்கே அப்படி கிடையாதுங்க. ஸோ என்ன இருக்கோ அதை அப்படியே அவங்க சர்வீஸ் பண்ணுறதுக்காக அப்பளம் எல்லாமே ரெடி பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஒரு பாயசம் ஸ்டார்டிங்கில் வச்சுருந்தாங்க, அதை நான் எதிர்பார்க்கல. நான் சின்ன வயசில் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிற ஞாபகம் இல்லை. ஸோ பாயசம் குடித்தேன், பாயசமும் ரொம்ப தரமாக இருந்ததுங்க. ஸோ எக்ஸ்ட்ரா வேணுமா கேட்டலாம் கொடுக்குறாங்க. ஸோ பசங்கார பசங்க திறந்த வெளியில் அண்டு ஊறுகாய் வைக்கிறாங்க. அண்ட் ஒயிட் ரைஸ் தான் ஆவலாக இருந்தேன். அண்ட் அது பார்த்திங்கன்னா நல்லா சூடாகவே இருந்துச்சுங்க. ஸோ ரொம்ப ஆறி போயிலாம் இல்லை. எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு தெரியல. 3:30 ஆகிடுச்சு நான். ஸோ உடனே பொங்கின மாதிரியும் தெரியல. ஸோ லைட் சூடில் சூப்பராகவே இருந்துச்சு. அண்ட் ரைஸ்லாம் நார்மலாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விதையாக இருக்குது ஹோட்டல்ஸில், இங்கே அப்படி இல்லைங்க. நல்ல பூ போல் நல்ல கரெக்டான பதத்தில் இருந்துச்சு அந்த ரைஸ். உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். அண்ட் இந்த ஷாப் திருநெல்வேலி மார்க்கெட் மெயினில் இருக்கிறதுனால ஸோ மார்க்கெட்டில் இருக்கிற வேலை செய்கிற எல்லாருமே வந்து இங்கே விரும்பி ஆர்வமாக சாப்பிடுவாங்க. இங்கே ஃபுட்டு கூட அன்லிமிட்டட் தாங்க. ஸோ எவ்வளோ நாள் நம்ம கேட்டு வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு போகலாம். ஸோ சாம்பார் எடுத்துகிட்டு வந்துட்டாரு. ஸோ சாம்பாருக்காக தான் அவ்வளோ எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ சாம்பார் போட்டாச்சு, அவங்க ஊற்றும் போதே தெரியுது அதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னுட்டு. ஸோ ரொம்ப ஆசையாக பிசைஞ்சு சாப்பிட்டு ஆரம்பித்தேன். ஸோ சாப்பிட ஆரம்பிச்சது நல்லாவே இருந்துச்சுங்க. அண்ட் இங்கே சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்ல ஃபுட்டு, ஐ மீன் நல்ல வெஜிடேரியன் ஃபுட்டு, ரைஸ்லாம் நல்லா வெந்திருக்கணும் அப்படின்னு விரும்பினீங்கன்னா சங்கீதா போனீங்கன்னா நிறைய காசு கொடுத்து சாப்பிடணும். திருநெல்வேலி இந்த ஃபுட்டு வெறும் 80 ருபீஸ் தாங்க. ஸோ இது அடுத்ததாக வெந்தய குழம்பு நான் வாங்கி சாப்பிட்ருந்தேன். ரொம்பவே டேஸ்ட்டாக குவாலிட்டியாக இருந்தது. இங்கேயும் கிடைக்கும். சென்னையில் பார்த்தீங்கன்னா பெரிய ஹோட்டலில் ரொம்ப காஸ்ட்லியாக 130-150 ருபீஸ் கொடுத்தா தான் இந்த டேஸ்ட் வரும். பட் ஸ்டில் இந்த டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். ஏன்னு சொன்னால் இந்த தாமிரபரணி தண்ணி ஊர் ஊருக்கு டேஸ்ட் டிஃப்ரெண்ட் ஆகிறது காரணமே அவங்க யூஸ் பண்ணுற தண்ணி தான். இப்போ நீங்கள் தஞ்சாவூர் பக்கம் போனீங்கன்னா காவேரி தண்ணி யூஸ் பண்ணுவாங்க, அதோட டேஸ்ட் ஒரு மாதிரி இருக்கும். இது திருநெல்வேலி அப்படிங்கிறதுனால தாமிரபரணி திருநெல்வேலி ஹல்வா கூட இதனால தான் ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்குங்க. அப்போலாம் பாருங்கள் எவ்வளோ பெருசாக கிளியராக இருக்குது. சில இடத்துலாம் போனீங்கன்னா அந்த கருப்பு கருப்பாக ஒட்டியிருக்கும் அந்த எண்ணெயில் இருக்கிற அந்த கருப்போடது. பட் இது ரொம்ப கிளியராக இருந்தது. ஸோ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க. ஸோ இலையை வலித்து நல்லா சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறமா அங்கேருந்து கிளம்பியாச்சுங்க. ஸோ சொன்ன மாதிரி 80 ருபீஸ்க்கு ரொம்ப வர்த்துங்க. அப்படியே வெளியிருந்து பார்த்தா ஆடுகளின் அணிவகுப்பு. ஸோ சூப்பராக இருந்துச்சு. ஆடுலாம் சின்ன வயசில் பார்த்தது, சென்னையில் பார்ப்போம் பட் எல்லா இடத்துலையும் பார்க்க முடியாது. அண்ட் அப்படியே வந்துட்டு ஈவினிங்காக வந்த இடம் தான் சாந்தி ஸ்வீட்ஸ். இது திருநெல்வேலி ஹல்வா இங்கே எப்பவுமே இங்கே தான் ரெகுலராக வாங்குறது முன்னாடிலாம். இங்கே லக்ஷ்மி விலாஸ் அண்ட் இருட்டு கடை திருநெல்வேலி டவுனில் இருக்குது. அது ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மட்டும் தான் வச்சுருப்பாங்க. பட் நம்ம ரெகுலராக இங்கே தான் வருவோம். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கடை பிடிக்குங்க திருநெல்வேலியில். பட் மூணு இடம் தான் ரொம்ப முக்கியம், சாந்தி ஸ்வீட்ஸ், லக்ஷ்மி விலாஸ் அண்ட் இருட்டு கடை திருநெல்வேலி டவுனில். இந்த சாந்தி ஸ்வீட்ஸும் லக்ஷ்மி விலாஸும் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி ஜங்ஷனில் இருக்கும். இங்கே கார வகைகள் இனிப்பு வகைகள் எல்லாமே 220 ருபீஸ் தாங்க. ஸோ ஒர்த்து தான். ஏன்னா சுத்தமான தேங்காய் கடலை மாவு தான் போடுவாங்க, அரிசி மாவில் அவ்வளோ மிக்ஸ் பண்ண மாட்டாங்கங்க. ஸோ நமக்கு தேவையான ஸ்வீட்ஸ் அண்ட் காரங்கள்லாம் வாங்க ஆரம்பிச்சாச்சு. அண்ட் கூட்டம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரெயின் டைம் கிட்ட போனீங்கன்னா ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். எப்படியும் ஒரு 20-22.5 hours ஆகிடுங்க. ஸோ நீங்கள் முன்னாடியே நீங்கள் போய் ஒரு முன்னாடி வாங்கிட்டீங்க, ஆல்மோஸ்ட் ஒரு 5 o'clock முன்னாடி போயிட்டீங்கன்னா ஈவினிங். ஸோ அவ்வளோ ரஷ் இருக்காது, கொஞ்சம் நின்று வாங்கிட்டு வந்துடலாங்க.
ஸோ ரொம்ப பெரிய ஷாப்லாம் இருக்காது, ரொம்ப ஒரு ஆவரேஜாக தான் இருக்கும். பட் எல்லா ஐட்டங்களும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அவங்ககிட்ட ஸ்டாக் எல்லாமே அன்னன்னைக்கு வந்து அன்னன்னைக்கு போயிடுங்க. ஸோ ஹல்வாலாம் முன்னாடி ஃபாயிலில் கொடுத்துருந்தாங்க, இப்போ டப்பாவில் பிளாஸ்டிக்கில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அங்கேருந்து அப்படி லக்ஷ்மி விலாஸ் வந்தாச்சுங்க. ஏன்னா சாந்தி ஸ்வீட்ஸில் மஸ்கோ தல்வா இருக்காது, இங்கே தான் இருக்கும் அது. இது பார்த்தீங்கன்னா 280 ருபீஸுங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா சுத்தமான தேங்காய் பாலை எடுத்துகிட்டு, இது மஸ்கோ தல்வா ட்ரை பண்ணாதவங்க நம்ம சென்னையில் கூட இது கிடைக்கும், ஏஜேஜே மஸ்கோ தல்வான்னு சொல்லிட்டு. ஸோ அதை வாங்க தான் இங்கே வந்திருக்கோம். ஒரு நல்ல ஃபீல், ரொம்ப நாள் கழிச்சு நம்ம தெரிஞ்ச கடைக்கெலாம் போகும்போது. ஸோ யாரெல்லாம் சொந்த ஊருக்கு ரொம்ப நாள் கழிச்சு போகிறாங்களோ அவங்களுக்குலாம் நான் சொல்கிறது கண்டிப்பாக புரியுங்க. ஸோ அதுக்கப்புறமா இங்கே லூஸில் வந்து லக்ஷ்மி விலாஸில் ஹல்வா வந்து இருட்டுக்கடை அல்வா மாதிரி இங்கேயும் கொடுப்பாங்க. இது எனி டைம் போனால் சாப்பிட்லாம் நீங்கள். ஸோ சூடாக இருக்கும்னு நினச்சேன், பட் சூடு கொஞ்சம் ஆவரேஜாக இருந்துச்சு. ஸோ அதையும் நாங்கள் வாங்கி ட்ரை பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆந்திரா முறுக்குன்னு சொல்லி இங்கே காரவைகள் சாந்தி ஸ்வீட்ஸில் அதிகமாக போட்டிருப்பாங்க லக்ஷ்மி விலாஸில். ஐ மீன் நெய் கடலை, வறுத்த கடலை. ஸோ ஊர் சைடில் கிடைக்கிற அத்தனை பயிர் வகைகளும் இங்கே வந்து ஒரு ஃப்ரை பண்ணி வித்துட்ருப்பாங்க, நவதானியங்கள் சொல்லுவாங்க. ஸோ எல்லா விதமான ஒரு ஸ்பைசஸ்லாம் போட்டு ஒரு ஸ்பெஷல் ஒரு காரவைகள் இருக்குது, அது கூட இங்கே கிடைக்கும். ஸோ நம்ம சொன்ன மாதிரி அந்த 100 கிராம் ஹல்வா வாங்கியாச்சு கையில். ஸோ சூடு மிதமாக தான் இருந்துச்சு, பட் அது அந்த லெவலில் சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்கள் டப்பாவில் போட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் இறுகி இருக்கும். ஸோ டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சுங்க அப்போ உடனே வாங்கி சாப்பிடும் போது. ஸோ வீட்டுக்கு வந்து நீங்கள் வந்து பார்சல் வாங்கிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் பேனில் போட்டு சூட் பண்ணி சாப்பிடுங்க, டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. ஸோ அண்ணனுக்கு பிடிச்சிருந்தது. அண்டு அக்கா பையன் தான் கொஞ்சம் கூச்ச பண்ணிட்டான் கேமராவில் காமிக்கிறதுக்கு. என்னமோ தெரியல, இன்ஸ்டாகிராம்லாம் இருக்கிறான் பட் ஆனால் யூடியூப்பில் மூஞ்ச கட்டுறதுக்கு யோசிக்கிறான். கடைக்கா ரொம்ப ஹாப்பியாக சிரித்த மாதிரி அனுப்புகிறாங்க. இதாங்க எங்கள் ஊர். ஸோ கண்டிப்பாக திருநெல்வேலி போனீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் விசிட் பண்ணுங்கள். தேங்க்யூ.